அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல ஃபாஸ்ட்ராக் நியூவா லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் 1500 ரூபாய்க்கு கீழே இருக்கு. எனக்கு பீட்ரான்ல ஸ்மார்ட் வாட்ச் வேணாம், போட்ல ஸ்மார்ட் வாட்ச் வேணாம், எனக்கு ஒரு வாட்ச் கம்பெனில இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கான ப்ராடக்ட். இந்த பிராண்டை நீங்க கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த ஒரு ஃபாஸ்ட்ராக் இது டைட்டனோட ஒரு பிரான்ச் மாதிரி உங்க மொபைல டக்குன்னு பேர் பண்ணிட்டு நெக் பேண்ட்லயும் ஒரு ஆக்சஸ் கொடுக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா உங்களால அந்த வாட்ச்ல கால் அட்டன் பண்ண முடியாது, பட் அந்த வாட்ச்ல எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராப் எல்லாம் உள்ள தனித்தனியா வச்சிருந்தாங்க. இந்த வீடியோக்காக மறுபடியும் அந்த ஸ்ட்ராப் எல்லாம் கழட்டி உள்ள வச்சுட்டு மறுபடியும் உங்க முன்னாடி நான் மாட்ட ட்ரை பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. கரெக்டா ஒரு பின்னூக்க வச்சு கரெக்டா லாக் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. சோ ரெண்டு ஸ்ட்ராப்பையும் சோ அதை கழட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல கைஸ். இதுதான் அந்த ஸ்மார்ட் வாட்ச். சோ இது அப்படியே ஓபன் பண்றேன். மேல வந்து அழகா ஃபாஸ்ட்ராக்னு கொடுத்திருக்காங்க. கைஸ் ஃபாஸ்ட்ராக்ல கம்மி விலையில இந்த ஒரு வாட்ச் தான் அவைலபிளா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். கால் ஃபங்க்ஷன் இருக்க வாட்ச் நம்ம வாங்கணும் அப்படின்னா கால் ஃபங்க்ஷனே நம்ம யூஸ் பண்றது இல்லை, ஜஸ்ட் அது ஒரு ஃபியூச்சரா தான் இருக்கு. என்ன கேட்டா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க கண்டிப்பா எடுக்கலாம் 1500 ரூபாய்க்கு கீழே. ஒரு வாட்ச் கம்பெனி, சோ அதுக்கு தான் சொல்றேன். சோ பக்காவா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு எல்லாமே. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் ஒரு 40 சென்டிமீட்டருக்கு இருக்கு. இதுல மேக்னெட்டிக் இருக்குங்காட்டி நீங்க சும்மா இதுல வச்சீங்கன்னா போதும் பட்டன் ஒட்டிக்கும் சரிங்களா. சோ வந்து ஈஸியா சார்ஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஒரு சார்ஜிங் கேபிள். இந்த ஒரு சார்ஜிங் கேபிள நீங்க பவர் பேங்க், லேப்டாப், அடாப்டர்ஸ்ல வச்சு நீங்க ஈஸியா அதை சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. கைஸ் இந்த ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு பாருங்க. இது இழுத்தோம் அப்படின்னா அழகா ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் மேல வரும், அதுக்கப்புறம் உள்ள ஸ்ட்ரிப் எல்லாம் போடுற மாதிரி இருந்துச்சு. நாம எப்படி அன்பாக்சிங் ஒரு வீடியோ எடுக்கலாமான்னு யோசிச்சேன், பட் அன்பாக்சிங்க்கு மட்டுமே ஒரு வீடியோ வேணாம், ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அழகா அந்த டேக் எல்லாமே உண்மையிலுமே சூப்பரா இருந்துச்சு, அழகா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. சின்ன விஷயம்னா உங்களுக்கு ரெடி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பெரிய இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு புதுசான வாட்ச் கொடுத்துருவாங்க. இதோட ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க ஃபிட்டிங்ஸ். ஏன் அப்படி கேட்கறேன் அப்படின்னா இது ரொம்ப லைட்டா இருக்கு சரிங்களா, கட்டுறதுக்கு ரொம்ப ஹார்டாலாம் எனக்கு தோணல. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரப்பர் ஸ்ட்ரிப் தானே, ஸோ எனக்கு இதை வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. தென் எனக்கு இது எந்தெந்த ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரெகுலர்ஸா ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் நான் கட்ட மாட்டேன், இப்போ இந்த ரிவ்யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து எனக்கு ஒரு புது விஷயமா இருந்துச்சு இந்த வாட்ச் கட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் பழகிடுச்சு கண்டினியூவா சரிங்களா. ஸோ எனக்கு இது ஒரு இரிட்டேஷனா எந்த டைமே எனக்கு ஃபீல் பண்ணல, பட் ரொம்ப டைட்டா கட்டாதீங்க சரிங்களா. பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படி நான் டைட்டா கட்டினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி அந்த சென்சார்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாம போயிடுமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அந்த சென்சார் வந்து நம்ம கரெக்டாக ஸ்கின் மேலே வந்து உட்காரணும்ல, ஸோ வந்து டைட்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்படி இல்லைங்க, லைட்டாக மேலே பட்டாவே போதும் அது பக்காவோ ஒர்க் ஆகுது, சென்சிட்டிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ வேற மாதிரி இருக்குங்க, ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப லூஸாக இருக்கு. நீங்கள் வச்சு அதாவது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்து தான் இருக்கு சரிங்களா. நீங்க எந்த மாதிரி இதை வியர் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்து தான் இருக்கு. இதுல ரெண்டு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க அந்த லப்பர்ஸ். ஸோ வந்து நீங்க கரெக்டா இந்த எண்டு வரைக்கும் நீங்க எடுத்து விட்டு முடியும் சரிங்களா. ஒன்று வந்து இந்த இடத்துலயும் இன்னொன்னு இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு மேட்சா இருக்கு. இது மொத்தமா 2 கலர்ல இருக்கு, பிளாக் அண்ட் ரெட்ல இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. எனக்கு இந்த வாட்ச்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட மொபைலை நான் மறந்து ஒரு இடத்துல வச்சிட்டேன். இதுல ஃபைண்ட் மீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்ம கிளிக் பண்ணுற வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட மொபைல் எங்கே வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக அதில் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷனாக தோணுது. இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் மேபி ஏதாச்சும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குள்ள, எக்ஸாம்பிளுக்கு அமேசான் மியூசிக், விஎல்சி பிளேயர், அந்த மாதிரி விஷயம் இருக்கிறப்ப நீங்கள் இதை சிங்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மியூசிக் பிளேயர்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சில். அதில் மியூசிக் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே நெக்ஸ்ட்டு சாங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை நான் ப்ளே கொடுக்குறேன். திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ்நாட்டுல, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நீங்க பாஸ் பிளே அது எல்லாமே இதுலயே உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்க மேபி நெக் பேண்ட் வியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்க ஸ்மார்ட் வாட்ச்லயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம டிஸ்பிளே இருக்கங்காட்டி நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. நீங்க பட்டனை பிரஸ் பண்ணி தான் சாங்க சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மேட்டரே கிடையாது. நீங்க அழகா ஸ்மார்ட் வாட்ச்லயே சாங்க பிளே, பாஸ், ஃபார்வேர்டு, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் வாட்ச்லயே உங்களால ஈஸியா செஞ்சுக்க முடியும். எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நம்ம வாங்கினாலும் கண்டிப்பா ஹெல்த் மானிட்டர் அப்படிங்கிறத மேஜர் டைப்பு. இதுல உங்களால ஹார்ட் ரேட், ஆக்சிஜன் லெவல், தென் ஸ்லீப் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். நீங்க எவ்வளவு நேரத்துக்கு
நேரத்துக்கு தூங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு, தென் உங்களோட ஹார்ட் ரேட் எப்படி நார்மலா போகுதா இல்ல கரெக்டா எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்களால பாத்துக்க முடியும். கைஸ், என் கையில இதை மாற்றேன், கரெக்டா 74 காமிக்குது. மேபி ரொம்ப ஹார்டா பிரஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு போல. சோ 74 பிபிஎம் காமிக்குது. சோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் மானிட்டருக்கு இது வேற லெவல்ல இருக்கு. இது அப்படியே நம்ம ஆப்ல சிங்க் பண்ணிடுது சரிங்களா. இதுக்கான ஒரு ஆப் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்ராக் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. ஸோ ரெண்டு சிங்க் பண்ணி நம்ம என்ன ஹெல்த் மானிட்டர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மந்த்லி, இயர்லி, வீக்லி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதில் நம்ம காமிச்சிருது. ஸோ என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அதில் நம்ம ரொட்டீனாகவே பார்த்துக்க முடியும், எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோம். ஸோ இந்த பேசிக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் டெக்னாலஜி எல்லாமே இதில் இருக்கு. கால் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இல்லை. இதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. இதை மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்க. யூடியூப்னு போட்டு டீம் மெம்பர் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப், ஒரு எஸ்எம்எஸ், இந்த மாதிரி எஸ்எம்எஸ் எல்லாத்தையும் உங்களால படிச்சுக்க முடியும். பட் ரிப்ளை மட்டும் பண்ண முடியாது. கால் வந்தாலும் உங்களுக்கு வந்து வைப்ரேட்டர் இருக்கு. ஸோ வைப்ரேட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுறதா ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கண்டிப்பாக வைப்ரேட்டர் இதில் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு வேக்கப் பண்ணும், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக. அலாரம் நீங்கள் செட் பண்ணாலும் இதில் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் மூலிமா உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும், அதாவது உங்களை எழுப்பி விட்டுரும் சரிங்களா. இந்த வாட்சை தெரியாமல் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு இது ரெசிஸ்டன்ட் கொடுக்குது. IPX68 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அரை மணி நேரம் 5 மீட்டருக்கு கீழே சரிங்களா, அதுக்குன்னு கிணத்துக்குள்ளே போட்டுறாதீங்க, அது தாங்காது, நீங்கள் எடுக்கவும் முடியாது சரிங்களா. மேபி ஒரு வாட்டர் டேங்க் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போடுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அரை மணி நேரத்துக்கு இது வந்து செக்யூரிட்டி கொடுக்கும், அதுக்கு உள்ள தண்ணி போயிடும் சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் மலையில் போகிறப்ப ஜாலியாக நனைஞ்சிட்டு போயிடும் சரிங்களா, அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. உங்களுக்கு வந்து IPX68 கொடுத்தங்காட்டி எந்த ஒரு தண்ணியுமே உள்ளே போகாது. மலையில் நனைகிறப்ப இல்லைனா நீங்கள் தொட்டிக்குள்ளே போடுறப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு தாக்கு பிடிச்சிடும் சரிங்களா. அது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும். இதோட வாரண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. மேபி ஏதாச்சும் டிஃபெக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் போய் இதை நீங்கள் ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு வாரண்டி கம்ப்ளீட்டாக தராங்க. மேபி அந்த அவங்களால சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு புது வாட்ச் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இந்த வாட்ச் கண்டிப்பாக நீங்கள் நம்பி வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் இதை வாங்கணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளாக் ரெட்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.